الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين قال النبي صلى الله عليه وسلم مفتاح الصلاة الطهارة وقال أيضا الطهارة نصف الإيمان وقال أيضا الطهور شطر الإيمان أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக சலாத்தலும் கருணையும் சலாமன் நம்பியேற்றும் ஈருலக சஞ்சார பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவர்களை கடுகளவும் திட்டகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் சதா தாபியின்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவரமாக ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 9வது நாள் தராவீஹை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தரப்பட்டிருக்கிற தலைப்பு கிளீன் ஹோம், சுத்தம். இதற்கு மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் அலாதியானது. நமக்கு தெரியும், பெருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மிஸ்ஸாஹு ஸலாத்தி அத்தஹாரா, தொழுகையினுடைய திறவுகோள், தொழுகையினுடைய சாவி சுத்தம்தான். ஒது இல்லாமல் தொழுகை கூடாது. நமக்கு தெரியும், ஒது செய்த பிறகுதான் தொழுகை. தொழுகைக்கு மிக அவசியமானது ஒது. ஒது என்பது சுத்தம்தான், வேற ஒன்றும் கிடையாது. கைகால் மூஞ்சி கழுவிட்டு வர்றேன் அப்படின்னு சாதாரணமா சொல்றதுதான். எக்ஸ்ட்ரா காதுக்கு மசகும் தலைக்கு மசகும் செய்வோம், அவ்வளவுதான். அப்புறம் மற்றதெல்லாம் கை கால் முந்தி கழுவுறது தான். சுத்தம் தான், சுத்தம் தான் தொழுகையினுடைய சாவி திறவுகோள். செல்லதாக சொல்வார்கள், இந்த அளவுக்கு மார்க்கத்தில் சுத்தத்துக்கு மதிப்புண்டு. மற்றவர்கள் எல்லாம் சுத்தம் சோறு போடும் சொன்னா மார்க்கம் மட்டும்தான் சுத்தம் சுவனம் தரும் என்று சொல்கிறது. செண்மை நாயகன் செல்லதாக சொல்கிறார்கள், அத்தகாரத்து நிஸ்புல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் பாதி அந்தஸ்தை அடையக்கூடியது. ஈமான் எவ்வளவு முக்கியமோ அதில் பாதி இடம் சுத்தத்துக்கு உண்டு. இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சாதாரணமாக சுத்தத்தை சாதாரணமா சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு தொடர்பு படுத்தி சொல்கிறார்கள். ஈமானோடு தொடர்புள்ளது இந்த சுத்தம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற போது, இப்ராஹிம் கலிமாத்தின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தூதர், அவர்களுடைய ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில விஷயங்களை கொண்டு சோதனை செய்தார், சோதித்தார். அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அந்த சோதனைகளை பூர்த்தி செய்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவார். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 124வது திருவசனத்தில் இந்த திருவசனத்துக்கு விளக்கம் சொல்கிற அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், இப்திலாஉ பித்தஹாரத்தி கம்சின் ஃபி ரஅஸி வ கம்சின் ஃபி ஜஸத். அல்லாஹ் இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சில விஷயங்களை கொண்டு நாம் சோதித்தோம் அப்படின்னு சொல்றானே, அது என்ன சோதனை என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறிப்பாக 10 விஷயங்களை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். 5 விஷயங்கள் தலையை சுற்றி இருப்பது, தலையில மட்டும்.
மீதி ஐந்து விஷயங்கள் உடலை சம்பந்தப்பட்டது, உடல் முழுக்க இருக்கக்கூடியது. தலையில் இருக்கக்கூடிய சோதனை செய்யப்பட்ட ஐந்து விஷயங்கள் என்ன, அதை பட்டியலிடுவார்கள். நாயகம் சொல்லவாங்க சொல்கிறார்கள், முதல் விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லாலுஹு தஆலா சொன்னது பெரிய சோதனையாக கொடுத்ததாக சொல்கிறார். ஒரு பெரிய சோதனை என்று சொல்கிறார். கஸ்து ஷாரிப், மீசையை கத்தரிப்பது உண்மையிலேயே பெரிய சோதனை தான். மீசையை கம்மி பண்றதுங்கிறது அப்படியே திருக்கி விட்டு என்னமோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அப்படிலாம் இருக்கணும், போலீஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஹிந்தி பேசக்கூடியவங்களை பொறுத்தவரை சுத்தமா வலிச்சிருவாங்க, அவங்களுக்கு அது ஒரு குறையாவே தெரியாது. அதுதான் செயல, ஹிந்திக்காரங்களை பொறுத்தவரை சுத்தமா வலிச்சிருவாங்க. ஏன் அவங்கள்ட்ட அது செயலா போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் மீசை வைக்கிறது பிடிக்காது, அவங்க எல்லாம் மீசையை ஃபுல்லா தெரிஞ்சிருவாங்க. அதனால ஹிந்திக்காரங்க என்ன செய்வாங்க, மோஸ்ட்லி அதையும் சுத்தமா வலிச்சிருவாங்க. ஏன்னா எங்க ஸ்டார் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இப்ப நம்மை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை, நம்முடைய கலாச்சாரம் என்னன்னா மீசை வச்சாதான் ஆகல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம மீசை எப்படி வைப்போம்னா முரட்டு மீசையை வைப்போம், சாதாரண மீசை வைக்க மாட்டோம். சாப்பிடும் போது முதல்ல வாய்க்கு சோறு போதும் இல்லையோ தெரியாது, மீசைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் தான் வாய்க்கு சோறு கொடுப்போம். பாதி சோறு எதனால்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், மீசையில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை வச்சுதான் என்னவோ தெரியல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை. அந்த காலத்து கூழ எல்லாம் குடிச்சா மீசையோட ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், கலிக்கு சுத்தம் பண்ண முடியாது, மீசையே எடுத்துடணும் அப்படியே ஒட்டிக்கும் இவங்க மாதிரி. அது கூட எடுத்த வந்துருது, ஆனா அப்போ உள்ள கூழ் அப்படி இருக்குமா? அதனால சில பேர் அவ்வளவு முரட்டு மீசை வச்சிருப்பாங்களா இல்லையா, கூழு குடிக்கும் போது மீசையில ஒட்டிக்கும். இப்ப கூழும் குடிச்சாகணும், மீசை மீனா போகக்கூடாது, அதனாலதான் அப்படி சொல்லுவாங்களா, மீசைக்கு ஆசை கூழுக்கும் ஆசைன்னு. அவ்வளவு பெரிய ஒரு முரட்டு மீசை வைக்கிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அப்ப நிகழ்நாயகம் செல்லவதாக சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதனை செய்த முதல் சோதனை கத்து ஷாரிப், மீசை என்ன செய்யணும், கத்தரிக்கணும், திறக்க கூடாது. மீசையை திறக்கிறதல்ல சொன்னது, மீசையை கத்தரிப்பது முதல் விஷயம். இரண்டாவதாக அவள் மம்மலா, வாய்ப்பு பழித்தல். இது ரெண்டு பெரிய சோதனை இருக்கு வாய்ப்பு பிடிக்கிறதுல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சோதனைகளில் ஒன்றாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, வாய்ப்பு பழித்தல். வாய்ப்பு பழிக்கிறது அப்படின்னா பொதுவாகவே இப்ப அறிவியல் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது, நீங்க எதை சாப்பிட்டாலும் சரி எதை குடித்தாலும் சரி உடனே என்ன செஞ்சிருங்க, வாய்ப்பு பழிச்சிருங்க. நைட்டு தூங்கும் போது என்ன செய்யுங்க, வாய்ப்பு பழிங்க. வாய்ப்பு பழிக்காம படுத்தீங்கன்னா அந்த சாப்பிட்டதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்குமா இல்லையா, அது காலையில முழிக்கும் போது விஷம மாறி போகுது. ஒரு டாக்டர் இந்த அளவு சொல்லுறாரு, நீங்க நைட் சாப்பிட்டீங்க, உங்க சாப்பாட்டுல ஒரு சில பருக்கைகள் ஒரு சில சோறு உங்க பல்லினுடைய இடுக்கல மாட்டிக்கிட்டு இருந்தது, நீங்க அதோடு தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், காலையில முடிச்சு பெரிய காலம் எழுச்சி பார்த்தா என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு, நைட்டு ஒட்டினது காலையில வரைக்கும் இருக்கு. அதை எடுத்து என்னதீங்க, ஒரு கோழிக்கு ஏதாவது ஒரு பறவைக்கு போடுங்க, அது சாப்பிட்டா செத்து போயிடுமா, அவ்வளவு விஷம் எதுல இருக்குமா, அந்த பல்லனுடைய இடுக்குகள்ல இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளவு விஷமாகி போகிறது. அப்ப சாதாரணமாக வாய்ப்பு பிழித்தல் அப்படிங்கிறது நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம். எதை சாப்பிட்டாலும் முதல்ல என்ன செய்யணும், வாய்ப்பு பிழித்து பற்களை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதிகள் நாயகம் செல்லல்லா அலைவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இதை ஒரு சோதனையாக தந்திருந்தால் நமக்கு செல்லல்லா அலைவர் சொன்ன சுண்ணத்துகளில் இந்த பத்து சுண்ணத்துகளும் சொல்லதா சொல்லுவாங்க, இது என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழியிலிருந்தே வந்த சுன்னத்துகள் எனக்கு சுன்னத் தகப்பட்டிருக்கிறது. இரண்டு, மூணாவது மூக்கை சுத்தம் செய்தல். பொதுவாக இது இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களை தவிர, இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களில் கூட ஒது செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இந்த பழக்கம் இருக்குமான்னு தெரியல. மூக்கு சுத்தம் பண்றது, மூக்குக்கு தண்ணி விட்டு கிளீன் பண்றது, இது மோஸ்ட்லி யாரும் ஃபேஸ் வாஷ் பண்றேன்னு பண்றாங்களோ அவங்க என்னைக்காவது மூக்கு கிளீன் பண்றதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, தேய்ச்சு வாய்க்கு பிடிப்பாங்க, மூஞ்சுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி கழுவுவாங்க, கல்லெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவாங்க, எல்லாம் அழகா தெரியணுங்கிறதுக்காக. மூக்கை கிளீன் பண்ற இந்த செயல் வேற யார்கிட்டையும் இருக்கிற மாதிரி கூட தெரியல. நீல் நாயகம் சொல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன செய்யணும், மூக்கை சுத்தம் செய்யணும்.
இதுல என்ன ஏன் அப்படி அல்லாஹ்வுடைய சாணகத்தால ஒவ்வொன்றையும் ரொம்ப நுணுக்கமாக படைச்சிருக்கலாம். எங்கெங்கெல்லாமோ முடிவுலைக்குது, மூக்குக்குள்ளேயும் முடிவுலைக்குது, மூக்குக்குள்ளேயும் முடிவுலைக்குது. அந்த சின்ன சின்ன முடிகள் பெருசா நமக்கு பெரிய சிரமத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்க போறது இல்லை. நீங்க அதை கிளீன் பண்ணாமையே அந்த மூக்களுடைய முடிகளை சுத்தம் பண்ணாம விட்டா கூட யாருக்கும் மூக்குக்கு வெளியிலாம் வந்து தொங்குறதும் இல்லை. யாருக்காவது இப்படி பாத்துருக்கலாம், மூக்குக்கு வெளியில வந்து மீச அப்படி பெருசா வளர்ந்துக்கிட்டே போற மாதிரி, தாடி வளர்ந்துக்கிட்டே போற மாதிரி, தலைமுடிய முடி மாசம் மாசம் வெட்டினாலும் அதுக்குள்ள வளர்ந்துருக்கு. என்னடா 20 வருஷம் ஆச்சு, என்ன பண்ண திரும்ப போய் விட்டாடி, திரும்ப போய் முடிய வெட்டு, அவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துருக்கு. அது மாதிரி யாருக்காச்சும் மூக்களுடைய முடி அவ்வளவு வேகமா வளர இல்ல, லிமிட்டா அல்லாஹ் தஆலா வளர வைக்கிறான். சரி, அதனுடைய பலாபலன்கள் என்ன, பிரதிபலன்கள் என்ன, அதனுடைய பலன் என்ன என்று பார்த்தால், அல்லாஹு அக்பர், எவ்வளவோ சூசிகள் எவ்வளவோ டஸ்ட் மேல படத்தா செய்து அவ்வளவு உள்ள போகும்போது இந்த மூக்கில் இருக்கக்கூடிய முடிகள் என்ன செய்து அந்த டஸ்ட் எல்லாம் அங்கே ஸ்டாப்னு உள்ள போக அனுமதிக்கிறது இல்ல. உள்ள சேர்ந்து உள்ள போக ஆரம்பிச்சிட்டு ஆஸ்துமா வருது, அந்த ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளம் வருது, எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த இவ்வளவு அழகான ஒரு இயக்கத்தில், அப்போ இத ஒவ்வொரு தொழுகையின் போதும் சொல்லி மூக்க சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுது, ஏற்கனவே போய் அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம அப்பப்ப சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிடுறோம். இல்லைன்னா அதையெல்லாம் மொத்தமா சேர்ந்தாலே அது ஒரு வியாதி, பெரிய வியாதி ஆயிடும். வெளியிலேருந்து உள்ள போற அசடுகள் ஒரு பக்கம், அப்புறம் ரெண்டு பேருக்கு உள்ளேருந்து வெளியில வர்ற அசடுகள் கொஞ்சம் இருக்கும், சளி பிடிச்சிருச்சு, ரொம்ப இதா இருக்கு, கோல்டா இருக்கு. அப்ப உள்ளேருந்து சில அசடுகள் என்ன செய்யும், வெளியே வரும். வெளியில வரும்போது இது வெளியில உள்ள அடைச்சிட்டு இருக்கும், அதுவும் சேர்ந்து வந்து நின்றுக்கும். அப்புறம் காலையில முடிஞ்சு பைய உள்ள நம்மள்கிட்ட சில பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, எதிரில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு விரலும் படுற பாடு, உள்ள கைய விட்டு மூக்குக்குள்ள முடிஞ்சு எடுத்து 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 போட்டு நமக்கு அசூசையா இருக்கும், அசிங்கமா இருக்கும், அது பாக்குறதுக்கே நமக்கு அருவறுப்பா இருக்கும். என்னடா இருந்தாலும் மூக்குல எப்பதான் கையை எடுப்பாரா தெரியல, அது பாட்டு கொஞ்சம் கூட யோசிக்கும், நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது பாட்டு உள்ள மூக்குல கைவ வேலை செஞ்சுட்டே இருக்கும். யாருக்கு இந்த 5 வேளை தொழுகையின் போதும் அல்லது ஒவ்வொரு தடவை மூஞ்சி கழுகிற போதும் இந்த நான் இந்த மூக்க சுத்தம் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை. அவங்கள அதிகமாக கண்ட கண்ட நேரத்துலலாம் கையை விட்டு நோண்டக்கூடியவங்களாம் நீங்க பார்க்க முடியாது. சாதாரணமா யாருக்கு இந்த பழக்கமும் இல்லையோ, அவங்களுக்கு பழக்கமே இல்லாதப்ப அது அவங்களுக்கு ஒரு அசிங்கமாவே தெரிகிறது இல்லை. 3வது விஷயம், 4வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டது. இது எல்லாமே பாருங்க சுத்தம் சம்பந்தப்பட்டதுதான். இது எல்லாமே இந்த 10 விஷயங்களும் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். 4வது விஷயம் அஸ்திவாக், மிஸ்வாக்கு செய்தல். மிஸ்வாக் செய்ததுனா பல்லு விளக்குறதுன்னு அர்த்தம். ஒரு தடவை பல்லு விளக்குன காலங்கள்லாம் போய் இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் 3 வேளை பல்லு விளக்குங்கிறாங்க, 3 வேளை மாத்திரை சாப்பிடுற மாதிரி. காலையில ஒரு தடவை முடிச்ச உடனே பல்லு விளக்கிடும், மதியம் ஒன்னு சாப்பிட்ட உடனே பல்லு விளக்கிடும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கணும். இப்படி எல்லாம் பல்லு விளக்குனாதான் உங்க பல்ல நீங்க என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். டாக்டர் சொல்றாங்க சிவாக்கு நிஸ்வாக்கு பல் விளக்குதல் எப்பெல்லாம் சல்லல்லாஹு நமக்கு சுண்ணத்தாக்குனாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை பழக்கப்படுத்தினா எந்த அளவுக்கு இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகையின் போதும் நிஸ்வாக் செய்வோம். ஒவ்வொரு தடவை முகம் கழுகிற போதும், ஒவ்வொரு தடவை உதவி செய்யும் போதும் என்ன செய்யற பழக்கம் இருக்கு, நிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கங்கள். இந்த பழக்கம் வாயினுடைய அந்த துர்நாற்றத்தை தடுக்கும். அந்த பேச்சை பேசும்போதே பக்கத்துல நிக்கிறதுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் தள்ளி தள்ளி வருவோம், அவர் நம்மள்ட்ட பேசிட்டே இருப்பார், நாம 2 ஸ்டெப் பின்னாடி வருவோம், அவர் நடத்திக்கு வருவோம், ஒருவேளை கேட்க மாட்டேங்குது போல அப்படின்னு அவர் 2 ஸ்டெப் முன்னாடி வருவார், நம்ம அடதா என்னடா பெரிய மம்பா போச்சு, இன்னும் 2 ஸ்டெப் பின்னாடி வருவோம், அவர் இன்னும் பக்கத்துல வருவார். நம்ம கஷ்டமா இருக்கும், வாயை திறந்தார் அவ்வளவு வாட துர்வாட என்ன செய்யும், சிலருக்கு வீசும், சிலருக்கு குடல் நோயின் காரணத்தினாலையும் அது வெளிவரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. பல்லெல்லாம் சுத்தமா தான் இருக்கும், பாக்கிறதுக்கு வெள்ள விளையாடு இருக்கும், ஆனா குடல்ல இருக்கக்கூடிய சில புண்ணு, குடல்ல இருக்கக்கூடிய சில வியாதிகள், இதனாலையும் இந்த வாயில இருக்கக்கூடிய துர்வாடகம் சொல்லப்படுறாங்க. அதெல்லாம் அசிங்கம் நினைக்க கூடாது, அல்லாஹ் அப்படிப்பட்ட நோயை நமக்கு தரலையே என்று சொல்லி சந்தோஷப்படணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இதை ஒரு குறைக்காக சொல்றதல்ல, ஆனா சாதாரணமாக இந்த பழக்கம் தேவை என்பதை மார்க்கம் எந்த அளவுக்கு வலியுறுத்திருப்பாருங்களேன். இதை ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனையாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அப்போ சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார்கள். ஃபர்து ரஸி, அதே போல தலை சீவுவது, சும்மா அப்படியே தலையை களைச்சு போட்டு வறந்து நிக்கிறது அல்ல, தலையை சீவிட்டு களைச்சு விடுறது அல்ல, அதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தோ.
சில முடின்னு இருந்தா அந்த முடியை என்ன செய்யணும், அழகா கோடி என்ன பேசி அழகா சீவி விடணும், அழகாக்கி வைக்கணுமே தவிர அசிங்கமா முடிய பங்கரையா போட்டுட்டு விரிச்சு போட்டுக்கிட்டு அசிங்கமா போட்டுட்டு தொங்க விட்டுக்கிட்டு இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பொதுவாகவே ஒரு நிறைய வீடு கட்டினா சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையா, அதே போல தலையில முடிய வளர்க்கறது தப்பல்ல, முடிய வளர்க்க ஆசைப்படுறதும் தப்பல்ல, அந்த முடிய பேண தெரியணும். பெண்கள் மாதிரி ஒரு நாளைக்கு 9 தடவை என்ன செய்யணும், தீப்படுத்தி சீவிக்கிட்டே இருக்கணும், சீவிக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்ப அப்பப்ப கலைஞ்சு கலைஞ்சு போகும். நாமளும் ஒரு மாதிரி சுத்த முடியும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும், அப்பப்ப முடிய சீவிக்கிட்டே இருக்கணும், சும்மா அப்படியே வளர்ந்துச்சு சும்மா விட்டுட்டோம் என்று இருக்கக்கூடாது. 5 விஷயங்கள் தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னும் 5 விஷயங்கள் வசதி ஜசதி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 5 சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். தக்லீமுல் அல்ஃபார், நகத்தை கத்தரித்தல், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனையாக செங்கல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா சில விரல்கள் மட்டும் நகம் அதுபாட்ட நம்மளை குத்தும் போல தெரியுது, நீட்டான் அவ்வளவு பேர் தான் நீட்டி வச்சிருக்கிறாங்க. செயலர்கள் சில பேர் அப்படி வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நகத்தை வச்சுங்க அப்படின்னா இதை வச்சுதான் நான் கோடு போடுறேன், துணியை மடிச்சு வச்சு இழுக்கிறதுக்கு அந்த வேற அந்த நகத்தை தான் என்ன செய்யறார் யூஸ் பண்றார், தன்னுடைய ஒரு இலை இருக்கிறார், அவர் அவ்வளவு பெரிய நகை வளர்த்து வச்சிருப்பார். சரி, அவராவது காரணத்துக்கு வளர்த்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். நம்மள ரொம்ப பேர் இந்த நகத்தினுடைய விஷயத்துல ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கும். இன்னும் இரும்பு வியாபாரிகள் இருக்கிறவே, இரும்பு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க ரொம்ப மெயினா நகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன் அப்படின்னா இரும்புடைய அந்த வியாபாரத்தில் இருக்கும் போது அதிகமா அதனுடைய கிரீஸு அது இது எல்லாமே இதுலதான் ஒட்டும். சில பேருடைய விரலை பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்லயே இருக்காது, கருப்பு கலர்லாம் தான் இருக்கும், நகம் முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ள அவ்வளவு சேர்ந்து இருக்கும். இவர் கை கழுவுறாரு, நகத்தையும் சேர்த்தா கழுவுறாரு, சும்மா கையை போய் இப்படி கழுவிட்டு நான் இல்லாத மாதிரி கையை கழுவுனா அதுவே பெரிய விஷயம், அலங்கம் இல்லையா சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படி கழுவிட்டார் அப்படின்னா பெரிய விஷயம், கழுவிட்டு சாப்பிடுறாங்களே. நகத்துல எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கு இதை பார்த்து கிளீன் பண்ணிட்டு அப்படியா சாப்பிடுறோம், இல்லவே இல்லையே, அவ்வளவு அழுத்தம் அப்படியே இருக்கும். அதோட தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடுவாரு, சாப்பிடுவாரு, அதே ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கையை உள்ள வச்சு உள்ள ஒரு உரி உரிவாரு, நகத்துல உள்ள அவ்வளவு அழுத்தம் மொத்தமா உள்ள போயிடும். தக்லீமுல் அஃபார், என்ன செய்யணும், நகத்தை வெட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன தெரியுமா, வாரத்துக்கு ஒரு நாள் நகம் வெட்டுவாங்க, குறிப்பா வியாழக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகத்தை வெட்டுவதை சுன்னத்தாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகத்தை வளருதோ வளரலையோ நேற்று என்ன செய்யணும் கரெக்டா, அதுக்காக உள்ளேயும் சேர்த்து வெட்டிட்டு அதாவது விடக்கூடாது, சில பேர் அப்படியே வெட்டிடுவாங்க, நகமே இருக்காது, வார வாரம் வெட்டணுங்கிறதுக்காக போட்டு உள்ள வரைக்கும் போட்டு வெட்டிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஒருவே செய்ய மாட்டார், என்னங்க முன்னாடி போச்சு வச்சிருக்கு அதனால ஒரு செய்ய முடியல, அப்படியே வெட்டக்கூடாது. நகம் ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, நகத்துல அசிங்கங்கள் அழுக்குகள் போய் சேர அனுமதிக்க கூடாது. நகம் வெட்டுவது மொல் சித்தான் ஹத்துனா செய்வது, இதை மட்டும் சொன்னது 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 எல்லாரும் செஞ்சிருந்தாங்க சின்ன வயசுல, இல்ல அப்படின்னா அதுவும் படாத பாடுதான். இதை சின்ன வயசுலயே கத்தனா செய்யறது அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, நாமளா விருப்பப்பட்டு செய்யறோமோ இல்லையோ அத்தா அம்மா என்ன செஞ்சாங்க சின்ன வயசுலயே செஞ்சு விட்டுறாங்க. ரொம்ப பேர் இன்னைக்கு மாற்றுவத சகோதரர்கள் கத்தனா செய்ய ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதனுடைய நோய்கள், அந்த சிறுநீர் லாஸ்ட்ல தேங்கி நின்று ஒரு சில சொத்துக்கள் வடிகிற போது அந்த சொத்துக்கள் அப்படியே அதுல அந்த தொழில சேர்ந்து நின்றுது, அதனால ஏற்படக்கூடிய வியாதிகள், இதுக்கு பயந்துகிட்டு டாக்டரே சொல்றாரு நீங்க முஸ்லீம்கள் பாதிப்பு செய்யறாங்கல்ல அந்த மாதிரி சொந்த பண்ணிடுங்க இந்த பிரச்சனையே இருக்காது, எவ்வளவு பேர் விருப்பப்பட்டு செய்யறாங்க, இதுல நம்ம அதிகமா பேச வேண்டியது இல்லை நம்ம செஞ்சிடணும். மூணாவதாக நசுப்புல் இபுத்து, கமுக்குத்து முடியை பிடுங்குவது. இதையும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அலைஹி வஸலாம் என்ன செஞ்சிருக்கான், சோதனையாக தந்திருக்கிறார். சில பேர் பனியனை கழட்டவே மாட்டாங்க, பனியனை கழுத்துனா போச்சு, அப்படியே மீசை எப்படி வளருதோ அது மாதிரி வளர்த்து வச்சிருப்பாங்க, இவ்வளவு பெருசா அதுக்கு எதுவும் என்ன என்ன போட்டு டிவி தலவாரி விடுவாங்களோ என்னவோ தெரியாது, ரொம்ப மோசமான செயல் இதெல்லாம். 40 நாளைக்கு ஒரு தடவை கமுக்கட்டு முடிய எடுத்தே ஆகணும், எடுத்தா கம்ப்ளீட் கிளியரா இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப துர்நாற்றங்கள், அது அதிகமா இப்ப பஸ்ல யாரும் போறது இல்ல, பைக் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லாம போதும். இந்த பஸ்ல போறவங்க படுற கஷ்டங்கள் அல்லாஹ் அக்பர், இவர் வேற வழி இல்லாம பிரச்சனை நிற்பார், அவன் மேல பிடிச்சிட்டு இருப்பான், பிடிக்காம இருக்க முடியாது, பிடிக்கலன்னா அவன் கீழே விழுந்துருவான், அது என்ன மாதிரி குள்ளமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், கரெக்டா என் முகம் அவனுடைய அந்த கைக்கு நேரத்தான் இருக்கும். அல்லாஹ் அக்பர், நம்ம படுற பாடு
இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது, சகிச்சுக்கிட்டு அல்லாஹ் கூவமே பரவாயில்ல போல தெரியுது. அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிட்டு தான் போயார். அவளை சொல்லி குற்றம் இல்ல பாவம், வீட்டுல இருந்து வரும்போது எண்ணத்தை தான் போட்டுட்டு வந்தாலும் அந்த வேர்வை அந்த கஷ்டம் அதோடு போய் பஸ்ல ஏறுவாரு, பஸ்ல அடிச்சு பிடிச்சு நிப்பாரு. அந்த வேர்வை என்ன துர்நாற்றம் வர்றது இயல்பாகி போகுது. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? 40 நாளைக்கு ஒருங்கிறவர்கள் நாயகம் செல்லதாரையும் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த சுத்தம் செய்வது சுண்ணத்து. அதே போல மறை உறுப்பை சுத்தி இருக்கக்கூடிய முடி, இந்த முடியையும் களையணும். இதையும் 40 நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் செய்வது சுண்ணத்து. சொல்லதான் சொல்லுவாங்க, 40 நாளைக்கு ஒரு முறை என்ன செஞ்சிருந்தோம், அந்த மறை உறுப்பை சுத்தி இருக்கக்கூடிய முடிகளை சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணிடணும். அதை கிளீன் பண்ணாமல் இருப்பதனாலையும் சில நோய்கள் ஏற்படும், சில மோசமான நோய்கள் ஏற்படும். அந்த நோய்கள் குழந்தை பிறப்பை கூட தடுக்கிறது என்று மருத்துவம் சொல்லுது. அதனால ஏற்படக்கூடிய அந்த மறை உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய முடிகள், முடிகளை களையாததுனால ஏற்படக்கூடிய வியாதி. இந்த வியாதி எந்த அளவுக்கு வீரியம் உள்ளது அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக நம்ம வெறும் ஒரு மனைவியோடு உறவு கொள்றோம், அந்த விந்தணு மட்டுமே குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குது இல்லவே இல்லை. அந்த விந்தணு வீரியமான விந்தணுக்களாக உருவாவதற்கு மறை உறுப்பை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பாகமும் காரணமா. சாதாரணமாக அந்த தொங்கும் பையன் சொல்றதா இல்லையா, அதில் ஏற்படுகிற வியாதிகள் சில பேருக்கு சொறி வரும், சரங்கு வரும், அதனால சில புண்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட புண்கள் வந்தா கூட அது விந்தணுடைய வீரியத்தை பாதிக்குமா. எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன், எந்த அளவுக்கு சுத்தத்தை வலியுறுத்து பாருங்கள். அப்ப அந்த முடிகளை 40 நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் செய்யணும். இதையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு சோதனையாக தந்தார். அதிகமா தந்திருக்கிறான், பிரச்சனை இல்ல. தண்ணீரை கொண்டு இஸ்திஞ்சா செய்வது, சுத்தம் செய்வது, மலஞ்சலம் கழிக்க போனா தண்ணீரை வச்சு. இது நம்மளுடைய பழக்க வாய்ப்பு, இது அமெரிக்காக்காரர்கள் புதுசா சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தண்ணினா அலர்ஜி, அவங்க தான் பேப்பர் வச்சு தொடர்ந்து போயிடுவாங்க, அதனால வரக்கூடிய வியாதிகள், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். நம்மளை பொறுத்தவரை நமக்கு அப்படி எல்லாம் பழக்கம் கிடையாது, நமக்கு தண்ணி இல்லைன்னா உயிரே போயிடும். நமக்கு எங்க போனாலும் என்ன வேணும், இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கண்டிப்பா தண்ணி அவசியமா தேவை. கொஞ்சமாவது தண்ணி இருந்தாதான் நமக்கு நிம்மதி வருமே தவிர இல்லைன்னா நிம்மதியே வராது. அந்த விதத்துல நாம குழந்தைக்கிட்டாலும் சொந்த இல்லாம் இந்த 10 விஷயங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சோதனையாக கொடுத்ததாகவும், அதை இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய உம்மத்துக்கும் நான் சுண்ணத்தாக்குகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சுத்தத்துக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், சுத்தத்தை ஈமானின் ஒரு பகுதியாக, இதுவெல்லாம் நன்மை தரக்கூடிய காரியமாக சொல்லதா சொல்றாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம். ஆனா இந்த உடல் ஆரோக்கியத்தை கூட மார்க்கம் சாதாரணமா உடல் உறுப்புக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லி முடிக்கல, இதை செஞ்சா நன்மை கிடைக்கும் சொல்லுது. இதெல்லாம் செஞ்சா ஆனந்த இந்த அகற்ற வேண்டிய முடிகளை எல்லாம் அகற்றி, மீசையெல்லாம் கத்தரிச்சி, நகத்தெல்லாம் வெட்டி, இப்படி எல்லாம் ஒரு மனிதர் இருந்தால் அவருக்கு அது நன்மையான காரியம் என்று சொல்கிறது. இது ரொம்ப முக்கியம். அதே போல ஒவ்வொரு சுத்தமும், எப்படி உடலுடைய சுத்தம் அவசியமோ அதே போலத்தான் இடத்தினுடைய சுத்தமும் அவசியம். வீடுகளுடைய சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் எவ்வளவு சுத்தமாக வைக்கணும், எந்த அளவுக்கு செய்யணும், நம்ம வீட்டை சுத்தமா வைக்கிறது தான். அதுக்காக வேண்டி நம்ம வீட்டு குப்பையெல்லாம் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து நேர மேலேந்து கீழே விட்டு எரிஞ்சு எரிஞ்சு விடக்கூடாது. கீழே யாராவது போயிட்டு இருப்பாங்க பாவம், அவங்க தலையில புழு விழும். சில பேரு சாப்பிட்டுட்டு இந்த நோம்பு திறக்கிறோமா இல்லையா, நோம்பு திறந்துட்டு சில பேர் பேரிச்சு மலத்தை அங்கேயே போட்டுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, வாயில பேரிச்சு மலத்தை போட்டுக்கிட்டு அப்படியே படியிறங்க ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேரிச்சு மலம் வைக்கிறோம்ல, ஒரு பேரிச்சு மலத்தை நோம்பு திறக்கும்போது திறந்துடுறாங்க, முடிஞ்சிச்சா. அப்புறம் அந்த ஜூஸ் வடை கிடை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா கீழே இறங்கி தொழில் வைக்கிறவங்களா இல்லையா, அப்ப இன்னொரு பேரிச்சு மலம் இருக்கும்ல, அதுக்கு வாயில போட்டுட்டு எந்திரிச்சிடுறது. எந்திரிச்சு வந்து சைட்ல ஃபுல்லா நம்ம அழகா ஜாலி போட்டு வச்சிருக்கோமா இல்லையா, சாப்பிட்டு கையில கூட எடுக்க விடாது, வாயால அந்த ஜாலி வலையா சூடு ஒரே சுத்து. கீழே யாராவது போவோம், அப்பதான் அவசர அவசரமா மாதிரி துருவனு ஓடி ஓடி வந்துட்டு இருப்பார். நேரம் அவர் மண்டை ஏதோ நச்சுன்னு விடும், முசீபத்து பிடிச்சவனே எவனோ தெரியலையே அப்படின்னு அவர் திட்டிக்கிட்டே போவார். நாம சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. நாம சுத்தமா இருக்கணும் தான் அவசியம் தான்,
எந்த அளவுக்கு நாம சுத்தமா இருக்கிறது அவசியமோ அதே அளவுக்கு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது, அதுவும் அவசியம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக, இத்தகுல் லாயினைன், இரண்டு லானத்தை செய்யக்கூடியவர்களை, சாபமிடக்கூடியவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி எத்தகல்லா ஃபீ சரியத்தின் நாஸ், மக்கள் போகக்கூடிய பாதை இருக்கிறது, மக்கள் நடந்து போகக்கூடிய பாதை, இந்த பாதைகளில் மலர்ஜலம் கழிக்கக்கூடியவர்கள், அசுத்தம் செய்யக்கூடியவர்கள், அவுஃபி வில்லிஹிம், அல்லது மக்கள் தங்கக்கூடிய இடம், உட்காரக்கூடிய இடம், நிழல் தரக்கூடிய இடங்கள், இந்த இடங்களை அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள், இந்த இருவர்களும் சாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லலாம் சொல்லுவாங்க. சரியத்தின் நாஸ் அப்படின்னு சொன்னா மக்கள் நடந்து போகக்கூடிய வழி அப்படின்னா, நம்ம வீட்டினுடைய முற்றத்துக்கு முன்னாடி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு, இதெல்லாம் மக்கள் நடமாடக்கூடிய வழிகள். இந்த வழிகளை என்ன செய்யக்கூடாது? அசிங்கப்படுத்தக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. நாம தேனேந்து மூட்டை கட்டி நம்ம வீட்டுக்கு எதிரிலே குப்பை தட்டி இருக்கிறதுனால கீழே இறங்கி வர்றது கஷ்டப்பட்டு மேலே தூக்கி அடிப்போம், தூக்கி வீசுவோம், அது காசுல பறந்து வரும்போதே கிழிஞ்சிடும். சாதாரண பிளாஸ்டிக் பேக் கிழிஞ்சி அந்த பாக்கெட் ஒரு பக்கம் போய்விடும். இந்த ஐட்டங்கள் எல்லாம் மொத்தமா என்ன செய்யும்? நடு ரொட்ட தொப்புணுகளும் கடைசியில நாம நினைச்ச மாதிரி குப்பை தட்டுல ஒண்ணுமே போடுவாரு. இப்ப யாராவது ஒருத்தர் அந்த வழியில போய்கிட்டு இருந்தார்னா சில சமயம் மண்டையிலே விடும், தலையிலே விடும். நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால சொல்லுங்க. அப்படித்தான் சீக்கிரமா வரணுங்கிறதுக்காக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த பள்ளியாசல், சின்ன பள்ளியாசல் ஒன்று இருக்கேன், நேர எதிர் சந்து, அந்த சந்து வழியா பூந்து வரணுங்கிறதுக்காக அப்படி வந்துகிட்டு இருக்கேன். அந்த இடம் மரங்கள் இருக்கக்கூடிய இடம், திடீர்னு பழைய சோறு மொத்தமா உருந்துச்சு என் மேல. பழைய சோறு அது ஈரமா வேற, அந்த கத கதப்புகளோ ஈரத்தோடு மொத்தமா உருந்துச்சு. என்ன செய்ய முடியும்? அப்படியே சொத சொத்தனாயிருக்கு, உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு ஜிப்பா கிப்பா எல்லாம் வேஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன் மேல எட்டி பார்த்தேன், அதுவும் தெரியல, யாரும் இல்லை, மலக்குமாரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. சரி, ஏதோ ஒரு மலக்கு தான் வீசியிருக்கணும், வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை, அது சரியா அந்த மலக்க மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி திரும்பியாச்சு. சாதாரணமா நடக்குது, அதுவும் சென்னையில. அது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில கேட்கவே வேணாம், நம்ம எல்லாம் மாடி 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 மாடியில வாழ்றோமா இல்லையா, நமக்கு ஒவ்வொன்றுக்கும் இறங்கி இறங்கி வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். எப்ப இறங்கி வர்றோமோ அப்போவாவது கொண்டு வந்து போடலாம், அதுக்கு நமக்கு எல்லாம் மனசு கேட்காது. சீ, குப்பையை யாராவது வீட்டுக்குள்ள வச்சுட்டு பாருலாம், தப்புதான், அதுக்காக இப்படி அடுத்தவங்களுக்கு போடணும். இப்ப இதுல ரொம்ப நம்ம கவனம் செலுத்தணும், நம்மளுடைய குப்பைகளை கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர, அசிங்கமான இடங்கள்ல அடுத்தவர்களுக்கு சிரமம் படுற மாதிரி உண்டான இடங்கள்ல என்ன செய்யக்கூடாது? தூக்கி போடக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பைனமா ரஜுலு யம்ஷி பி தரீக்கி வஜத ஹுஸ்ன ஷௌக்கின் அல தரீக்கி ஃபாகதஹு, ஒரு மனிதர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறார், அந்த ரோட்ல ஒரு முள்ளு இருக்கு, அடுத்தவங்களுக்கு யாருடைய காலையாவது குத்திடும் அது மாதிரி முள்ளு. இவர் என்ன செய்தார்? அந்த முள்ளை எடுத்து அப்புறப்படுத்தினார், வேற இடத்துல தூக்கி போட்டார். அல்லாஹு இந்த செயல் செய்ததுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இவருக்கு நன்றி சொல்றானோ, தேங்க்ஸ் சொல்றானோ, யாரு? அல்லாஹ். நாம தானே அல்லாஹ்வுக்கு சொல்லணும், அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தந்திருக்கிறானே, இவ்வளவு செஞ்சிருக்கிறானே அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் நாம தான் அல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நாம தான் நன்றி செலுத்தணும். ஆனா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத பொருள்களை நாம அகற்றும் போது அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துகிறார், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக கண்மணி நாயகம் சொல்றாங்க. இதையும் சொல்றாங்க, இதா அபுசுக்க அகதுக்கும் வலா எபுசுக்கன் எமீனிகி வலா பைன எதைகி ஒல் எபுசுக்கன் எசாரிகி அவுசகத்த கதமிகி, துப்புறது எச்சு துப்புறது செல்லதாசன் அதையும் சொல்றாங்க, சுத்தத்தினுடைய ஒரு வகையாக. நீங்க எச்சு துப்பும் போது கண்ணை முடித்து எங்க வேணாலும் துப்பலாம் செய்யாதீங்க, துப்பாதீங்க. பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அப்படித்தான், ட்ரெயின்ல போகும்போது அப்படித்தான், பின்னாடி போகுமா எதை பத்தி யோசனை, நமக்கு வந்துச்சா அது பாட்டில் எழுதியதை துப்பி விட்டுருது, பின்னாடி ரெண்டு ஜன்னல் தள்ளி மூணாவது இருக்கிறவங்க மேல கட்டு போய் விடும் முகத்துல அடிக்கும். டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கோம், ஹெல்மெட் நம்ம போட்டிருப்போம், நமக்கு காரல் வந்துடுச்சு, நோம்பு நேரம் ரொம்ப அவசியம், காரல் முழுங்கிடக்கூடாது, முழுங்கினா நோம்பு முடிஞ்சிடும், எல்லாம் நியாயம்தான். அதுக்காக என்ன செய்யறது? கண்ணாடியை மேல தூக்கி விட்டுட்டு நேரம் தான் நமக்கு என்ன நல்ல காரி நல்ல வச்சு பூ அடிச்சு நம்ம பாட்டு சல்லுன்னு போய்கிட்டே இருக்கிறது. பின்னாடி அவன் வந்தான், யார் மேல பட்டுச்சு எதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. கண்மணி நாயகம் செல்லதாரன் சொல்றாங்க, இப்படி நீங்க துப்பாதீங்க, துப்ப வேண்டிய சூழல் வந்தால் உங்கள் காலுக்கு கீழாக துப்புங்கள். என்ன செய்யாதீங்க? வலது பக்கம் இடது பக்கம் அப்படி துப்பாதீங்க. அப்படி துப்பும் போது அடுத்தவர்களுடைய மேல என்ன செய்யறது? படும். என்ன செய்யணும்? முன்னாடி துப்புங்க, முன்னாடியும் உங்கள் காலுக்கு கீழாக. முன்னாடியும் இப்படி துப்பாதீங்க, இப்படி துப்புனீங்கன்னா உங்க மேலேயே தான் ஓடும்.
காத்தடிக்கும், என்ன செய்யும், நீங்க துப்புறது உங்க மேலேயே வந்து போடும், உங்க மேலையும் பட வேணாம். அதனால காலுக்கு கீழாக துப்புங்கள். செல்வனி நாயகம் சொல்லதாகவில்லை சொல்றாங்க. அதே போல மண் பாத்த பாகிரர் பாத்த பீச்சி ஆறு மலக்கும் வீடுகள்ல சுத்தமா வைக்கிற இந்த சூழ்நிலையில வீடுகளை அசுத்தத்திலிருந்து நீக்கணும், சுத்தப்படுத்தி வைக்கணும். அதனால அல்ஹம்துலில்லா சில பேருக்கு அந்த பழக்கங்கள் ரொம்ப இருக்கு, சில பேருக்கு ரொம்ப மோசமா இருக்கும். அதனாலதான் வாடகை வீடு கேட்டு போனா யாரு பாயாடிங்க இல்ல கொடுக்கறது இல்ல. ஏன் பாய்க்கு பாய்னா என்ன, பாய்மார்கள்லாம் சுத்தமா இருக்க மாட்டாங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. இதே எங்களை பாருங்க, நாங்க காலைல விடிய காலம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் முடிப்போம், முடிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணுவோம், கிளீன் பண்ணி வெளியில தண்ணியெல்லாம் தெளிப்போம், தெளிச்சு என்ன செய்வோம், கோலம்லாம் போடும், எல்லாம் செய்வாங்க. நம்ம வீட்டுல என்னைக்காச்சும் வெளியே தண்ணி தெளிச்சிருக்கோமா, என்னைக்காச்சும் வெளியில கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருக்கோமா, கேட்போம் எம்சி கூப்பிட்டு யாரு பாத்து மெம்பர் பராரு என்னங்க ரோடு இவ்வளவு அதிகமா வச்சிருக்கிறீங்க, ஆளே வர்றது இல்ல கூட்டுறதுக்கு, இருக்கிறதுக்கு ஆளே வர்றது இல்ல, எந்த இடத்துல இருக்கிறதுக்கு, நம்ம வீட்டு வாசல இருக்கிறது, நம்ம வீட்டு வாசல நாம தானே பெருக்கணும், நாம தானே கிளீன் பண்ணணும், நாம எப்பயாவது நம்மளுடைய வீட்டு வாசல கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோமா. அல்லாஹ் அக்பர். சில வீடுகள்ல 3வது மாடி கூட்டு போவாங்க, போகும்போது அந்த சைடு அந்த படிக்கட்டு இருக்கா இல்லையா, படிக்கட்டுல இந்த பக்கம் சாயக்கூடாது அந்த பக்கம் சாயக்கூடாது, நடுவுல போடும் திராத்திர முஸ்தகிம் பாலம் மாதிரி, இங்க சாஞ்சாலும் நரகம் அங்க சாஞ்சாலும் நரகம், இந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே இடத்துல கரை துப்புன கரை சூப்பா இருக்கும், அசிங்கமா இருக்கும், இந்த சைடு பார்த்தாலும் அப்படியே அசிங்கம், அந்த அசிங்கத்துலதான் டெய்லி அவர் ஏறுவாரு, டெய்லி இறங்குவாரு, அதை பற்றிய சிந்தனையே இருக்குமோ இருக்காதோ, இவ்வளவு அசுத்தமான சூழ்நிலைகள். ஏன் மார்க்க நமக்கு சுத்தத்தை சொல்லிக் கொடுக்கவே இல்லையா, ஏன் துப்புறதுக்குன்னு சில இடங்கள் இல்லையா, எங்க துப்பணும் எங்க, அப்படி அவசரமா போற படிக்கட்டுலயே துப்பி ஆகணுங்கிற மாதிரி இல்லைன்னா செத்து போயிடுவோமா, என்ன போத்து வந்துருமா இல்லையா, கொஞ்சம் கீழே வந்து இறங்கி துப்புனா என்ன, இல்ல மேல வீட்டுக்கு போய் பாத்ரூம்ல போய் துப்புனா என்ன, துப்புறது ரொம்ப சர்வசாதாரணம் நம்மளை பொறுத்தவரை. நம்ம இந்த துப்பக்கூடிய விஷயத்துல ரொம்ப அஜாக்கிரத, என்ன ஏது எந்த இடம் பள்ளிவாசல்லையும் அதே மாதிரிதான், கேட்கவே வேணும் பள்ளிவாசல்ல சில பள்ளிவாசல்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுத்தி எல்லா இடத்துலயும் சுத்தி வச்சிருப்பாங்க, எல்லா இடமும் இடங்கள் எந்த இடமும் பாக்கி இருக்காது, சில இடங்கள்ல போர்டே போட்டுருப்பாங்க தயவுசெய்து ஜன்னல் வழியாக துப்பாதீர்கள், சில பள்ளிவாசல்ல பாத்துருப்பீங்க. ஏன் போடுறாங்க, துப்புறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க, சொல்லி சொல்லி பார்த்தாங்க தாங்க முடியல, அடிக்கடி ரொம்ப பேர் துப்ப ஆரம்பிச்சாங்க, போர்டு போடுறாங்க, பக்கத்துல சில வீடுகள் இருக்கும், அந்த வீடுகள்ல போய் விடும், வீடுகள்ல அந்த அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா பள்ளியாசல்ல வந்து என்னங்க அவங்க ஆளுங்க வந்து துப்புறாங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுலாம் நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருப்பதாக மார்க்கம் சொல்லுவது. அதே போல மலக்குமார்கள் நம்மளுடைய வீடுகள் சுத்தம் இல்லாமல் போனால் அது மலக்குமார்களுடைய வருகையை தடுக்கும் என்று சொல்லதாக சொல்லுவாங்க. மலாஹிக்கா வைத்தல் சீகி சூரத்துள் வலா கல்பு வலா திருபுல். உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார்கள் தொலைவதில்லை. நாம நம்ம அத்தா இறந்து போனாலும் பெருசா போட்டோ எடுத்து அதை தான் பாடுறோம், போட்டோ வாசல்ல என்ன நினைக்கிறாங்களோ இல்லையா தெரியல, ஒருவேளை ஒரு ஆவியா வந்து பார்த்தா சந்தோஷப்படுவாரோ இல்லவோ, பரவாயில்லப்பா நம்மளை இன்னும் மறக்காம இப்ப போட்டோவெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைப்பாரு. நவுது இல்ல அதெல்லாம் மார்க்கும் சொல்லித்தராத ஒண்ணு, இன்னும் சொல்ல போனா அது மாதிரியான போட்டோக்கள் ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியவன். இன்னைக்கு போட்டோக்கள் சர்வசாதாரணமா போச்சு, வேணாம்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க, இதுல என்ன இருக்குன்னு தெரியல, போட்டோவுக்கே வேணாங்கிறாரு, போட்டோலாம் இப்ப சர்வசாதாரம் எல்லாரும் எடுத்துருக்கு, போட்டோ இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் போட்டோக்கள் இறஞ்சிருக்கு. நல்லதாக சொல்றாங்க வல்லா சூரத்தில் வைத்தின் சூரத்தில் எந்த வீட்டுல போட்டோக்கள் மாட்டப்பட்டிருக்கிறதோ உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வருவதில்லை. வலா கல்பு எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு என்ன செய்யறது இல்ல, மலக்குமார்கள் வருவதில்லை. நம்ம குளிப்பாட்டி வளர்த்துவோம், ரொம்ப வீடுகள்ல குளிப்பாட்டி பெட்ல ஒன்னா போட்டு தூங்க வச்சு அத்தா அம்மாவை கூட அப்படி தாளாடி தூங்க வச்சிருக்க மாட்டான், அத்தா அம்மா கூட இவனை தாளாடி தூங்க வச்சிருக்க மாட்டான், இவன் நாயை குளிப்பாட்டி நடுரோட்டுல வைப்பாங்க நடு வீட்டுல வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெட்ரூம்ல பெட்ல படுக்க போட்டு பக்கத்துல படுத்துக்கிறாங்க. இப்படி எல்லாம் சில ஜென்மங்கள் இங்கதான் செய்யும், மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஜென்மங்கள், நாய்க்கல்ல கண்ட கண்ட நாய் கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் மதிப்பு கொடுக்கும், மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்க என்ன செய்யறது இல்ல, அந்த நாய்களுக்கு என்ன ஒருத்தர்ல நாயோட சேர்ந்து வளர்றதுனால இருக்கையோ குணங்கள் எல்லாம் அப்படியே அது மாதிரியே வந்து தோகம் இல்ல அதான் பாதுகாக்க. அதே மாதிரி இன்னொன்னு யோசிங்க வலாதி சொல்றாங்க, எந்த வீட்டுல குளிப்பு கடமையாகி குளிக்காத மனிதன் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கும் மலக்குமார்கள் வருவதில்லை. குளிப்பு கடமையாயிருச்சு மனைவியோட சேர்ந்துருவோம், இல்லது வேற கணவன் மூலமாக குளிப்பு கடமையாயிருச்சு, இந்த சந்தர்ப்பத்தில் படி தூங்குறோம் எது வரைக்கும், 10 மணி வரைக்கும், சுபுக நேரத்துல மலக்குமார்கள் இறங்கக்கூடிய நேரம், ராமத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம், அப்ப நாம என்ன செய்யறது இல்ல, குளிச்சுட்டு சுபுத்தொழுவுக்கு வர்றது இல்ல, சுபவும் கிடையாது,
நல்ல தூக்கம், 9-10 மணி வரை தூக்கம். அப்ப இருக்கிற வரைக்கும் யார் வர்றது இல்லையா? மலக்குமார்கள் வருவதில்லை. சிலதா சொல்லுவாங்க, மனைவியோடு சேர்ந்தா சேர்ந்து முடிச்ச பிறகு சுத்தம் செஞ்சுட்டு ஒரு செஞ்சுட்டு படுத்து சொல்றாங்க. சிலதா மருத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப ஹீட் ஆயிடுது உடம்பு, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுறதுனால வெளியாகக்கூடியதுதான் இந்த விந்துக்கள். இந்த விந்தது வந்த பிறகு ஒரு மனிதன் ஒரு செய்யறதுனால என்ன ஆகுமா? உடம்பு கூல் ஆயிடுமா? உடம்பு கூல் ஆகி எந்த அளவுக்கு அணுக்கள் வெளியேறியதோ அதே அளவுக்கு உண்டான அணுக்கள் உற்பத்தி ஆகுமா? அல்லாஹு அல்லாஹ் எவ்வளவு அழகான மருத்துவத்தை நமக்கு தெளிவு கொடுத்துருக்கிறார். விந்தணு வெளியாயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? உடனடியாக சுத்தம் பண்ணிட்டு உடனடியாக உது செஞ்சிடணும். சரி, படுத்து தூங்குவோம். அது என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே அது பாட்டுல விடிய விடிய கிடந்து அதிலே படுத்து உருண்டு அதிலே இருந்து அதிலே படுத்து தூங்கி காலையில முடிச்சு 9 மணிக்கு 10 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறது, 9 மணிக்கு எந்திக்கிறது. இந்த அசிங்கமான சூழ்நிலைய மார்க்கமாக்கி செல்லதாருன்னு சொல்றாங்க. மார்க்கமாக்கி சொல்றாங்க, உங்கள் வீட்டுக்கு பரக்கத்து வருவதை இந்த செயல்பாடுகள் தடுக்கிறது. அசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள்ல மலக்குமார்கள், வரக்கத்தினுடைய மலக்குமார்கள் வருவதில்லை. எனவே வீட்டை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தி வைக்கணும். அதுக்கு வேண்டி போன உடனே வீட்டுக்கார அம்மா இருக்கு, ஏய் இந்த பார், நீங்க டெய்லி என்ன செய்யணும்? எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடக்கி அப்படின்னு ஆர்டர் எல்லாம் போடக்கூடாது. நாமளும் கூட மாதிரி சேர்ந்து என்ன செய்யணும்? ஒத்தாசம் பண்ணணும். கண்மணி நாயகன் செல்லதாசன் அப்படித்தான் செய்வாங்களாம். ஆயிஷா அம்மா போய் கேட்பாங்க, குருநாயகன் செல்லதாசன் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நிகில் நாயகன் செல்லதாசன் வீட்டுக்கு வந்தா என்னுடன் வீட்டு வேலைகளில் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஒட்டகத்தில் பால் கறப்பாங்க, தன்னுடைய செருப்பு அவங்களே தப்பாங்க, தன்னுடைய துணிகளை அவர்களே துவைப்பாங்க. சலதாரை செல்லம் தன்னுடைய வேலைகளை தானே செய்வாங்க. அது போக என்னுடைய வேலைகள் வீடுகள்ல, எனக்குரிய வேலைகள்ல எனக்கும் சேர்ந்து நிகழ்நாயகன் செல்லதாரை செல்வர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை அது மாதிரியே வளர்க்கணும். ஆர்டர் பண்ற பிள்ளைகளை வளர்க்க கூடாது. காலேஜ் போனாங்கிறதுக்காக அம்மா, நம்ம பெட்ரூம் எப்படி இருக்கு, கிளீன் பண்ணலையானு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அம்மா வந்து கிளீன் அப்படி இருக்க கூடாது. என்ன செய்யணும்? பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து அவனுடைய வீட்டை, அவனுடைய பெட்டை அவனே கிளீன் பண்ணணும். அவனே உதடி விரிக்கணும், அவனே மாத்தணும், அழுக்கு துணியெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும், செருப்பை இங்கத்தான் வைக்கணும், ஷூ இங்கதான் கழட்டணும், கொண்டு வந்த புக்ஸை இங்கத்தான் வைக்கணும். இது மாதிரி ஒரு பழக்கத்தை பிள்ளைகள்கிட்ட கொண்டு வரணும். சில வீடுகள் பார்த்திருப்பீங்க, சோபா செட்டு வீடு பால் காய்ச்சும் போது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்களா இல்லையா? அதே இடத்துலதான் இருக்கும், மாறவே மாறாது. அதனால என்ன பிரச்சனைகள் தெரியுமா? பின்னாடி அந்த சுவரே அசிங்கமா போயிருக்கும். சோபா செட்டை போட்டு கீழே ஃபுல்லா அப்படியே கூட்டவே முடியாது. சைட்ல கூட்டு கூட்டுறதெல்லாம் கிடையாது, கீழே எல்லாம் கூட்டுறது கிடையாது. அந்த இடம் மட்டும் கருப்பா இருக்கும். இவர் பயங்கரமா பழுங்கி போட்டிருப்பாரு, டைல்ஸ் போட்டிருப்பார், அது போட்டிருப்பார், இது போட்டிருப்பார், ஊடெல்லாம் பல பலன் இருக்கும். ஆனா எந்த இடத்துல சோபாத்த போட்டிருக்கிறாரோ அல்லது எந்த இடத்துல இவங்க டின்னர் செட் வச்சிருக்கிறாங்களோ அங்க மட்டும் அசிங்கமா இருக்கும். அப்ப இதை என்ன செய்யணும்? வாரத்துல ஒரு தடவையாவது அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி, இது எல்லாமே நாம வெறும் கிளீன் பண்றோம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இதுக்கெல்லாம் கூலின்னு சொல்லதாருன்னு சொல்றாங்க, நன்மைன்னு சொல்லதாருன்னு சொல்றாங்க. அதான் நாம இங்க கவனிக்க வேண்டியது. எனவே சுத்தம் என்பது மார்க்கத்தில் ஒரு அங்கம். அது நம் உடல் சுத்தமாக இருந்தாலும் சரி, உடை சுத்தமாக இருந்தாலும் சரி, நாம் வசிக்கிற இடங்களுடைய சுத்தங்களாக இருந்தாலும் சரி, சுத்தமாக இருக்க வேண்டும். அது மார்க்கம் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஆனால் இன்று நம்மை பத்தி தான் அசுத்தமானவங்க, அசிங்கமானவங்க என்கிற பரவலான பேச்சுக்கள் அடிபடுகிறதே தவிர, மற்றவர்கள் எல்லாம் நாங்கள் தான் சுத்தமாக இருக்கிறோங்கிற அளவுக்கு நம் வைத்திருக்கிற, நாம் வைத்திருக்கிற வீடு இருக்கு. சில பேர் என்னன்னா சொந்த வீடா இருந்தா நல்ல வச்சிருப்பாங்க, சூப்பரா வச்சிருப்பாங்க, வாடகை வீடா இருந்தா கண்டுக்க மாட்டாங்க. இது பெரிய தப்பு. நாம ரொம்ப பேரை வாடகைக்காரங்க நம்ம சொல்றோம், என்ன இருந்தாலும் அட்வான்ஸ் வாங்கினாரு, கடைசியில போகும்போது மொத்தமா எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு கையில பேப்பரை தான் கொடுக்குறாரு, தவிர காசை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அட்வான்ஸ் வாங்குறதே எதுக்கு? கடைசியில போகும்போது கடைசி மீதியை தருவோங்கிறதுக்கு தானே. எங்கேயாவது மீதியை வாங்கிட்டு அதே செய்யும் அலகம் தெரியலாம். மீதி வாங்கிட்டு அது 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க அட்வான்ஸாக. கடைசியில போகும்போது ஒரு பில்ல கொண்டு கொடுக்குறாரு வீட்டுக்காரு. என்னங்க அப்படின்னா, அங்க 2 லைட்டு நாங்க போட்டிருந்தோம், இப்ப நீங்க உடைச்சிருக்கீங்க. கதவு வந்து முதல்ல நல்ல ஈஸியா உள்ள போயிட்டு வருவோம், இப்ப நம்மள ஸ்ட்ரெஸ்டா போகுது, அதனால அதுக்கு இவ்வளவு கழிஞ்சு போச்சு. நாங்க அழகா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தோம், பெயிண்ட் எல்லாம் வீணா போச்சு. பிள்ளைங்க வீட்டுல எல்லாம் அங்கங்க சாக்பீஸால போய் போட்டுருக்குறாங்க, அதுக்கு ஒரு 20,000 ரூபாய். இப்படி வெறும் பேப்பர் மட்டும் தான் நினைச்சாரு கூட்டுக்காரரு, கொண்டு கையில கொடுக்குறாரு அட்வான்ஸ். பேப்பர்ல கழிஞ்சு போதே தவிர அட்வான்ஸ் கையில வர மாட்டேங்குது. இது எப்படி தப்போ, இது எப்படி சரியில்லையோ, அதே போல நாம நடந்து கொள்ளக்கூடிய முறையும் சரியில்லை.
நாம சொந்த வீடா இருந்தா எப்படி பாதுகாப்பா வச்சிருந்தோமோ, எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி வாடகைக்கு இருக்கக்கூடிய வாடகை வீட்டை சுத்தமா வைக்கணும்னு நினைக்கலாமா? இல்ல, அதுவும் காலி பண்ண போறோம் தெரிஞ்சுட்டா இன்னும் சுத்தம். ரெண்டு மாசம் பாத்ரூமே கழுவ மாட்டாங்க. அவர் காலி பண்ணி போயிட்டாருன்னா இவர் ஒரு மாசத்துக்காவது பினாயில் போட்டு கழுவிட்டு தான் அடுத்தவங்களை யாரையாவது கூட்டு வந்து வீட்டையே காட்ட முடியும். அந்த அளவுக்கு ஆக்கிறார். இப்படி இருக்க கூடாது. நாம வீடு வாடகைக்கு எடுக்கிறமே அது அமானிதம். அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே நாம என்ன செய்யணும், அதை திரும்ப கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம சொந்த வீட்டை எப்படி நினைப்போமோ அதே மாதிரிதான் வாடகை வீட்டையும் நினைக்கணுமே தவிர, வாடகை வீடுங்கிறதுக்காக அதை என்ன வேணாலும் அதிகப்படுத்தலாம், என்ன வேணாலும் நம்ம இது செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி என்று நீங்கள் நாயகம் செல்லதால் என்று சொல்றாங்க. சுத்தம் நம்முடைய உடலிடம் தேவை, இடத்திலும் தேவை. அல்லாஹ் நிஷானுல் தஹாலா இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தத்தஹீரீன், பரிசுத்தமானவர்களை விரும்புகிறார் என்று குர்ஆனில் சொல்லுவார். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக அல்லாஹ் நிஷானுல் தஹாலா நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய அகமும் புறமும் பரிசுத்தப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்தருவானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمنن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه.